வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த பைக் பேட்ரிக்கு வந்து எப்படி வந்து வீட்டில் வந்து சார்ஜ் பண்ணுறது அப்படி தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முடியாது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் தான் செலெக்ட் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து பைக் பேட்ரி பார்த்திங்கன்னா வந்து சார்ஜர் குறையிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ரீசன்கள் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மழை காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கூலிங் காரணமாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து சார்ஜிங் வந்து கண்டிப்பாக குறையும் ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ரன்னிங் ஆகும்போது திரும்பவும் அதை வந்து சார்ஜ் ஏறிவிடும் ஸோ சில நேரங்களில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து மாதக்கணக்கில் வந்து ஒரு ஆறு மாதமோ இல்லோ த்ரீ மந்த்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை வந்து நீங்கள் எடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியில் உள்ள சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குறஞ்சிரும் ஸோ நீங்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் வந்து மோட்டர் வந்து வேலை செய்யாது என்ன காரணம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சார்ஜ் இல்லாத காரணம்தான் ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்லையே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும் ஸோ அது எப்படிங்க தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு வோல்ட் சாக்கெட் இந்த மாதிரி இந்த பின் ஒன்று வாங்கிங்க இது பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்கும் தென் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து எழுந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பார்க்கிங் வந்து கம்மியாக தான் இருக்குது அது பார்த்தீங்கனாலே தெரியும் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ஒயர் எடுத்து மேலே வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டச் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து அது ஸ்பார்க்கிங் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வந்து சார்ஜ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகிறது கையிலேயே வந்து தெரியும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு அப்படி ஒன்றும் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சார்ஜர் வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து ஸ்பார்க் ஆக மாட்டேது ஓகே இயற்கையை நம்ம வந்து நம்ம காமிச்சா மாதிரி நீங்கள் வந்து இந்த சாக்கெட் ஒன்று வாங்கிக்கிங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து கலர் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிளாக்கை வந்து மைனஸ்லையும் ரெட் கலரை வந்து ஒயரை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க ஸோ கனெக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெல் வல்ட்டு அடாப்டர் நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்குது பட் இது இல்லாமல் வேற வழியிலையும் நம்ம வந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண முடியும் வேணும்னா வந்து நாம் வந்து அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சொன்னேன் டுவெல் ஓல்ட் சாக்கெட் ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பேட்ரியை வந்து சார்ஜ் பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளக் பானில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சுவிச் போட்டால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைட் வந்து இண்டிகேட் ஆகுது ரெட் கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வருதா அப்படின்னு நான் வந்து வருதா என்ன அப்படின்ட்டு நான் வந்து செக் பண்ணி வந்து மல்டிமீட்டரை வச்சு நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட் உங்களுக்கு வந்து மல்ட்ரிமீட்டரை வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் அதில் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்ட்டு ஏன்னா பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா வந்து டுவெல் வோல்ட் ஃபோர் உங்களுக்கு வந்து இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா வந்து டுவெல் வோல்ட் வரணும் நீங்கள் வந்து சிக்ஸ் வோல்ட் அடாப்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு சிக்ஸ் வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து சார்ஜ் ஏறாது எப்போதும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அதை சுற்றி வரத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் உங்களுக்கு வந்து வந்துகிட்ருக்கும் பொதுவாக எல்லா சாக்கெட்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அடாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்துகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் வோல்ட் செவன் ஃபோர் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு இது கண்டினியூவாஸ் பார்த்திங்கன்னா வந்து டுவெல் வோல்ட் தான் வரும் ஆனால் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து டுவெல் வோல்ட் ஃபோர் வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது டைம் எடுத்துக்கும் ஸோ ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் உங்களுக்கு ஸோ ஆஃப்டர் டூ ஹவர்ஸ்க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பைக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் ஸோ வீட்டில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சார்ஜர் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம அந்த அடாப்டரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இது சார்ஜ் ஆகிருக்கு ஸோ இதில் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து செக் பண்ணி காமிவோம் உங்களுக்கு ஸோ சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சிருந்துன்னா வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ மல்டிப்பூட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டீசிலை வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஏசியில் ஒர்க் ஆகாது பார்த்திா வந்து டுவெல் பாயிண்ட் செவன் ஒன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த டைம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பைக்கில் வந்து கண்டிப்பாக அந்த பேட்ரி வந்து ஒர்க் ஆகும் செல்ஃப் நல்லாவே எடுக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனல் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ